சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ, ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ, யாகத்தம்மாள் மணிமாறன், அண்ணன் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புனா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க. எங்கிட்டயே நாத்தியம் பேசுறேனே, உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியமாங்க. மனுஷனா பொறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோம் அண்ணா. குனிஞ்சு தேங்காய் பொறுக்கறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுது இல்லைங்க, அரமனை அதுல வேலை சேரணும் சொல்லு, வேணா சேர்த்து விட இல்லைங்க. அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். ஆட பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பார்த்து வரும்னு சொல்லு, அது ஒரு நியாயம் இருக்கு. சொந்தமாகறானாமா என்னடே இதெல்லாம் முடிய மாட்ட உன்னால. முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. ஆடா முடியாது நினைச்சிருந்தா மனசு குறங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. சரி இவ்வளவு விவரமா பேசுற, நாய் கரண்ட் மாதிரி பணியும் போட்டிருக்க. நாய் தானே கரண்டுச்சு. எப்போ காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க, அதை பொறுக்கறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க? இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கேன் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டிருக்கு. ஆமா இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவர் ஆகுறப்ப சிந்திக்கு தெரிஞ்சு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தா இந்த தேசத்தை யாரு காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துறியா? சரி வேற என்ன அமாவாசை போய் அந்த கோயந்த கடையில் நான் சொன்னேன் சொல்லி கத்தி படாம நல்லா நகை நகை ஷேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அண்ணோ இவ ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா? தெரியுங்க, இன்னத்த நல்லா ஒரு போடுங்க அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய். இப்படி இப்படி ஆட இந்த கருமத்துக்கு 7 போடப்ப வரணுங்க. அப்புறம் என்ன திடுதிப்பு நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க? அட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க வெள்ளக்காரம் பேரெல்லாம். ஆமாங்க, அதெல்லாம் எழுதி கொடுத்துரு. சரி பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைதட்டல் வாங்கிக்கிறேன். அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாளா ஒரு திருநாள பாத்து எடுத்துப்புன்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்துட்டேன். அதுதான் ஒரு வாரமா மீட்டிங்கே போகாமக்கிறேன். மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மஞ்சளாடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே, வெள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞர் அணியின் சிங்கங்களே, இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே, வான் அளவு எவ்வளவோ அவ்வளவு தியாகங்கள் செய்தவன் நான், கடல் அளவு எவ்வளவோ அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவன் நான், மலை அளவு எவ்வளவு. உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்சு அவன நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். போய் உட்காரிய, மைக்கு கிடைச்சா முழுங்கிடுவேனே. இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தெரியாதவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் தான் உலக அரங்கில் நமது கட்சியினுடைய மதிப்பு குறைந்து விட்டது என்பதை மைக்கா பண்ற. எதுக்கு நானும் ஐயா நீங்க உட்காருங்க, நான் முதல்ல அவங்ககிட்ட போய் நீங்க உட்காருங்க, உட்காருன்னு சொல்லு, நீங்க உட்காரு பாருங்க, தெருக்கு போடுங்க. தலைவரே எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எனக்கு புரியுது, நமக்கு கட்சி தாங்க முக்கியம். என்ன அர்த்தம் எல்லாம் பேசுனீங்க? எனக்கு சீட்டு கொடுக்காம நீங்க எலெக்ஷன் நடத்துறது ஒண்ணுதான், கட்சி எல்லாம் பண்றது ஒண்ணுதான். உங்களதான் பொதுக்குள்ள வேணாம்னு சொல்லிட்டாங்களே. பேசு பிள்ளை தவறு தலைவர் எல்லாம் கூட்டு வந்து பொதுக்குள்ள என்ன அர்த்தம்? உங்களுக்கு சீட்டு கிடையாது, முதல்ல கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சீட்டு அலட்டிக்கு அப்புறம் என்ன கட்சி? மயக்க அவரானே அமாவாசையை போன எலெக்ஷன் நான் ஜெயிச்சேன். 50 ஏக்கர் பூமி இருக்குது, மரம் கிடைக்குது, தவிட்டு கிடைக்குது, எல்லாத்தையும் வித்து இவனை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். இப்படி தலை சீட்டு வந்து உனக்கு எவப்போ ஓட்டு போடுவா? அடையாளமே தெரியலன்னு ஒருத்தி ஓட்டு போட மாட்டான், நல்லா எண்ணெய் பூசி தூக்கி வாரணும். புரியுதா? என்ன இந்திய மாதிரி ஜிப்பா பேண்ட் நீங்க
நல்ல வெள்ள வெள்ளையர்னு கதர்ல போடணும். வெள்ளரந்தவரி வாக்காள பெருங்குடி மக்களே, உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசி வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். வேட்பாளர் கொஞ்சம் நில்லுங்க. மனு தாக்கல் செய்ய வந்திருக்கேன், ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க? சேச்சை வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காரு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். யாரு பைக்கு செட்டு மணிமாரன் வந்திருக்கானா? இதோ அவனுக்கு டெபாசிட் கட்டது பண்ணறக்கானு கேளு, இல்ல நான் தரேன் சொல்லியா? ஊத்தியாரோட தான் உள்ள விட்டுருவீங்களா? டேய் டேய், கவர்மெண்ட் ஆபீஸ் வந்து ஏன்டா கத்துற? அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்கடா. நீங்க வேலை பாரு. கேண்டிடேட் யாருங்க? தம்பிதானு. அப்படிங்களா? பேரு அம்மாவாசை. அம்மாவாசைங்க. அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். அப்படிங்களா? என்ன எல்லாம் ராஜாக்கள் பேர சொல்லிட்டு வரீங்க? அந்த ராஜ பரம்பரையில வந்தவன் நான். அந்த பரம்பரையில வந்த கடைசி இளவரசன் நான் தானே. அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின ராஜசபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குதுங்க. அப்படிங்களா?